பாப்பு கண்ணா கவனிங்க எடுத்துக்காட்டு 2.18 கலாம் மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள் இன்று எனது பிறந்த நாள் என கலா கூறினார் வாணியிடம் உனது பிறந்த நாளை நீ எப்போது இல்லை எப்போது நீ கொண்டாடினாய் என கேட்டார் அதற்கு வாணி இன்று திங்கட்கிழமை நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் 75 நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதிலளித்தார் வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் என காண்க புரியுதாடகனா கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள் இன்று எனது பிறந்த நாள் என கலா கூறினாள் கலா சொல்றா இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்ன்னு புரியுதுங்களா அடுத்தது வாணி கிட்ட என்ன கேக்குறா உனது பிறந்த நாளை எப்போது நீ கொண்டாடினாய் என கேட்டால் அதற்கு வாணி இன்று திங்கக்கிழமை அப்ப திங்கக்கிழமை யாரோட பிறந்த நாள் கலாவோட பிறந்த நாள் அவ சொல்றா இன்னைக்கு திங்கக்கிழமை அதுல இருந்து 75 நாளைக்கு முன்னாடி கொண்டாடினேன் அந்த காலத்துல இத கணக்கு கேட்டா டக்குன்னு அந்த காலத்து பெரியவங்க சொல்லிடுவாங்க என்ன பா திங்கள் டு திங்கள் 7 மறுபடி திங்கள் டு திங்கள் 7னா பைத்தேழு 70 மீதி 5 அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா மீதி 5 அப்ப என்ன வரும் ஞாயிறு இங்க திங்கள் 20 நிமிஷம் 70 அப்ப 70ன்னு போது என்னது திங்கள் வரைக்கும் வந்துடும் அது எப்படின்னா கவனிங்க உங்களுக்கு அது புரிதலுக்காக சொல்லி தரப்பீங்க நம்பர்ல இல்ல இப்ப பாருங்க இங்க இருந்தா இது அதுக்கு முன்னாடி இதுல என்ன பண்ணிக்கணும் இது திங்கள் இது என்னடி கண்ணு திங்கள் 1ன்றது திங்கள் இது என்னது செவ்வாய் இது என்னது புதன் இது என்னது வியாழன் இது என்ன வெள்ளி இது என்ன சனி இங்க 7ன்னு வர்றது என்ன ஆயிடுனா இது மாடுலோ புரியுதுங்களா மட்டு அதனால 7ன்னு வரக்கூடாது புரியுதுங்களா 7ன்னு வர இடம் என்னவா மாறிடும் பூஜ்யம் 7னுடைய மடங்குகள் வர்றது எல்லாமே என்னது பூஜ்யம் ஆயிடும் சோ இது ஞாயிறு புரியுதுங்களா இத முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்புறம் இந்த மாடுலோ பத்தி நான் சொல்றேன் இப்ப என்ன பண்ணலாம் நான் சொன்னேன்ல அந்த காலத்துல இப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னேன்ல அதை வந்து உனக்கு படத்தின் மூலியமா நான் காட்டுறேன் இப்ப இங்கே இருந்து இது வந்து திங்கக்கிழமை இல்லையா அடிக்கண்ணு ரைட்டா ரைட் இல்லையா இங்க பாருங்க இப்ப வந்து உங்களுக்கு பாடத்துல இந்த காலத்துல விளக்கம் வேணும்னு நீங்க கேக்குறீங்க குழந்தைங்க ஆக்சுவலா அந்த காலத்துல இதெல்லாம் வாய் கணக்கு இப்ப திங்கள் டு திங்கள் 7 ரைட்டுங்களா இங்க இருந்து வரலாம் இந்த இதுல இருந்து வரலாம் ரைட்டா இதுல இருந்து வரும் அப்ப இது மொதோ 7 இது ரெண்டாவது 7 அடுத்தது என்னது மூணாவது 7 மூவேல் 21 நாலேல் 28 ரைட் அடி கண்ணு அடுத்தது 5 ஐஏல் 35 ஆறேல் 42 அடுத்தது 7ஏல் 49 8ஏல் 56 அடுத்தது 9ஏல் 63 பைத்தேல் 70 ரைட்டா அப்ப வந்துருதா அவங்க திங்கட்டு திங்கள் 7ன்னு சொல்லி 10 இது முடிச்சிடுறாங்க அப்ப 70 அப்படின்னு முடிஞ்சிருக்கு அப்ப இது மீதி எவ்வளவு இருக்குது 5 இருக்குது இல்லையா மீதி என்ன இருக்குது 5 அப்ப இங்க என்ன வரும் அப்படின்னா ஞாயிறு புரியுதுங்களா இது என்னது நமக்கு இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும் ஞாயிறு ஏன்னா எப்படி போறோம் நம்ம பின்னாடி போறோம் திங்கள் இது என்னது ஞாயிறு அதுக்கப்புறம் என்னது சனி இங்க பாருங்க இங்க அதுக்கு தான் தனியா போட்டிருக்கேன் அடுத்தது என்னது வெள்ளி அடுத்தது வியாழன் அடுத்தது புதன் வந்துருச்சு 5 1 2 3 4 5 இல்லையா 1 2 3 4 5 இப்ப இது வரைக்கும் முடிஞ்சிருக்கும் இப்ப இங்க இருந்தீங்க அப்ப எதுல இருந்து வரும் இங்க ஞாயிறு இங்க என்னது சனி இங்க வெள்ளி இங்க வியாழன் இங்க புதன் இது தாண்டி கண்ணு வாய் கணக்கு இந்த வாய் கணக்கு எப்படி போட்டாங்கன்னா மட்டு மாடுலோ அப்படின்றத வச்சு போட்டாங்க வேற ஒண்ணும் கிடையாது பைத்தேல் 70ன்னு வந்துருச்சு இங்க திங்கள் வந்துருச்சு பின்னோக்கி சொல்றோம் ஏன்னா அவங்க என்னன்னு சொன்னாங்க முன் கொண்டாடினேன் அப்படின்னு போது ஞாயிறு அதுக்கு முன்னாடி சனி அதுக்கு முன்னாடி வெள்ளி வியாழன் புதன் அப்ப எந்த வாணியின் பிறந்த நாள் வாணியின் பிறந்த நாள் என்னது புதன் கிழமை எந்த கிழமையில் வந்திருக்கும் புதன் கிழமை
சரியாடி கண்ணு, இது ஒரு விதம். இது வாய் கணக்கு அப்படியே இல்லாட்டினாலும் உனக்கு மட்டெல்லாம் தெரியாது அப்படின்னீங்கன்னா நீ இப்படி நம்பர் லைன் போட்டு போடலாம். அதுக்காக இவ்வளோ நம்பர் லைன் வேணுமா? தேவையே இல்லை. நான் தான் சொல்றேன், அந்த ஒண்ணுல இருந்து ஒண்ணுலேருந்து வரும்போது நீ கேட்கணும். ஒண்ணுலேருந்து வரும்போது 70 முடிஞ்சிருதா? முடிஞ்சிருதா? முடியலையா? அப்போ உனக்கு எதுல இருந்து வேணும்? இதுல இருந்து தானே வேணும். கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அப்ப இது 1, 2, 3, 4, 5. ஆக்சுவலா இது என்னன்னா -1, -2, -3, -4, -5. ஏன்னா பின்னாடி வர்றதுனால. ஆனா அதெல்லாம் வேண்டாம், இப்போதைக்கு நமக்கு அதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்ப இதை மட்டும் வச்சு நீ கணக்கு செஞ்சுக்கலாம். பைத்தேல் 70 போட்டுட்டு ஆனா திங்கட்கிழமை 1 புரியணும், இப்படி எடுக்கணும். புரியுதுங்களா? நிறைய குழந்தைங்க செவ்வா புதன் வியாழன் எடுத்துறீங்க, கிடையாது, பின்னோக்கி செல்லணும். அதனால சனி வெள்ளி வியாழன் புதன். அப்ப எது ஆன்சர்? இதுதான் ஆன்சர். புரியுதா? இப்ப இது தாண்டி கண்ணு மாடுலோவோட இது டயக்ராம். மட்டு மட்டு 7, மாடுலோ 7, மாட் 7. புரியுது அடிக்கணு? இங்க பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, இந்த 7 வரும்போது என்ன ஆயிடும்? 0. புரியுதுங்களா? அடுத்தது 8, 9, 10, 11, 12, 13, 14 வரும்போது என்ன ஆகுது? 0. ஆக்சுவலா என்னன்னா 0 to 6 தான் வரும் எண்களே. மட்டு 7 அப்படின்னா என்ன? 0 to 6, 6. ஆனா 8 வரும்போது நம்ம அதை என்னன்னு குறிக்கணும்? 1 குறிக்கணும். 15 வந்தாலும் அதை என்ன குறிக்கணும்? 1 குறிக்கணும். அதுக்காக இதை சொல்றோம், ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அதே மாதிரிதான் ரிவர்ஸ்லயும். புரியுதுங்களா? இது 0, இது கடிகாரமுள் திசை, இது கடிகாரமுள் எதிர் திசை. -1, -2, -3, -4, -5, -6, -7. நம்ம எப்படி குறிப்போம்? 0. இந்த சிவப்பு கலர்ல இருக்கிறது மட்டும்தான் மட்டு 7 மதிப்பெண், மாடுலோ 7. புரியுதுங்களா? அப்புறம் -8, -9, -10, -11, -12, -13, -14. அப்ப 0 ஆயிடும். புரியுதாடா கண்ணா? இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது, ரைட்டா? அப்ப 1 to 1, 1 to 1, 1 to 1, 1 to 1, 10 தடவை முடிஞ்சிடும், ரைட்டுங்களா? ரைட் இல்லையா? அப்ப இங்க என்ன வருது? ஞாயிறு, ரைட்டா? அப்புறம் இங்க சனி, அடுத்தது வெள்ளி, அடுத்தது என்னது? வியாழன், அடுத்தது புதன். சரியாடி கண்ணு, இதை எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க. 75 காங்க்ருவன் டு, இதை எக்ஸ்னு வச்சுக்கோங்க, மட்டு 7, ரைட்டா? அப்ப என்ன அர்த்தம்? இதுல நமக்கு எவ்வளவு வரும்? 70 வந்துரும். புரியுதுங்களா? இதுல என்ன வந்துரும் நமக்கு? 70 வந்துரும். அப்ப 75 காங்க்ருவன் டு இங்க என்ன வச்சுக்கலாம்? மீதி 5, அப்ப மட்டு 7. இவ்வளவுதான் கணக்கு. அப்ப 5 என்ன பண்ணுவோம் நம்ம? இப்படி கொண்டு வரும். புரியுதுங்களா? எது? 0, 6, 5, 4, 3. வந்துருச்சா? வந்துருச்சா? வரல, வேற ஒண்ணும் கிடையாது. புரியுது அடிக்கண்ண? உங்க புக்ல எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, புரியுதுங்களா? உங்க புக்ல இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இது இவ்வளோ காம்ப்ளிகேஷனே தேவையில்லை, ஆனா புக்ல இருக்க மாதிரி தான் நான் போடுவேன்ற குழந்தைங்க இருப்பீங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த 0 வரணும்ன்றதுனால 1 கழிச்சிடுறாங்க. புரியுதுங்களா? என்னது? திங்கக்கிழமை என்னது? 1. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க? 1 கழிச்சிட்டு 74 எடுத்திருக்காங்க, -74. ஏண்டாக்கண்ணா? அவங்க என்ன சொன்னாங்க? வாணியின் பிறந்த 75 முன் வருவதால் அப்படின்றதுனால அவங்க என்னன்னு எடுத்துக்கிட்டேன்ட்டாங்க, -74 எடுத்துக்கிட்டாங்களாம். புரியுதுங்களா? அப்ப மட்டு 7, -4. மறுபடி -4 போது நான் சொன்னேன்ல, என்னது? -4. இங்க பாருங்க, -4 கிட்ட என்ன வருது? 3 வருதா? 3 எந்த கிழமையை குறிக்கிறது? புதன்கிழமையை குறிக்கிறது. கரெக்டா ஆன்சர் வந்துருச்சா வரலையா? அதனால இதெல்லாம் தேவையே இல்லை. ஆக்சுவலா இதோடயே போதும் நமக்கு. புரியுதுங்களா? இதுவும் தேவை இல்லை. இது எதுக்குன்னா பாசிட்டிவா மாத்துறதுக்காக அவங்க பண்ணிட்டாங்க. இது என்ன பண்ணிட்டாங்க? அவங்க பாசிட்டிவா, இது வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், கடிகாரமுள் எதிர் திசை. இது எதுக்காகன்னா கடிகார திசையில கொண்டு வரணும்ன்றதுக்காக அவங்க எடுத்துட்டாங்க. இப்ப பாருங்க, ரைட்டா? இப்ப என்ன கொடுத்துருக்காங்க? 3. ஏன்னா இங்க நமக்கு என்ன வரணும்? 1, 2, 3, ரைட்டா? அப்ப இப்படி எடுத்தாலும் நமக்கு என்ன வருது? புதன். ஏன்னா 1 கழிச்சுட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க என்ன பண்ணிட்டாங்க? 1 கழிச்சு 74. அதனால இதுவே தேவையில்லை நமக்கு, இது இருந்துட்டாலே போதும். -4 அப்படின்னு இருந்துச்சு, இருந்துட்டாலே நமக்கு என்ன திசையில எடுப்போம்? கடிகாரமுள் எதிர் திசையில எடுக்கணும். கடிகாரமுள் எதிர் திசையில எடுக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? இது 1 to 1 எடுக்கிறதுக்கு பதிலா 0 இருந்து எடுக்கணும்ன்றதுனால அவங்க 1 கழிச்சுட்டாங்க, வேற ஒண்ணும் கிடையாது, ரைட்டா? அதனால இதோட வச்சே கணக்கு போட்டீங்கன்னா, இது மட்டும் வச்சுக்கோங்க. அப்படி புக்ல இருக்கிற மாதிரி போடணும் அப்படின்னா
என்ன வச்சுக்கோங்க, இதை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பாருங்க இந்த கடிகார இது இருக்குது இல்ல அந்த எதிர் திசையை வச்சு நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரைட்டா அடிக்கண்ணே, புரியுதா புரியலையா? ரைட்டா, இப்ப பூஜ்யத்தோட பூஜ்யம் முடிஞ்சிடும். இப்படி அதனால ஆனா எளிமையான முறை இதுதான் அடிக்கணும், எளிமையான முறை இதுதான் நமக்கு. சரியா புரியுதா? அதனால இது பூஜ்யம் ஆறு. ஏன்னா இங்க ஒன்னோட ஒண்ணு முடிஞ்சிரு, இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. இங்க திங்கக்கிழமை டு திங்கள் டு திங்கள் திங்கள் டு திங்கள் நீ எழுபது முடிஞ்சிருக்கு. இதுலதான் என்ன வருது, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு வரும். இந்த அஞ்சாவது நாள் மூணுக்கு வர்றதுனால மூணுன்றது புதன்கிழமை. புரியுதா? இந்த கணக்கு ரொம்ப டஃப்னு எல்லாரும் ஃபீல் பண்ணீங்க, அதனாலதான் இந்த நம்பர் லைன் வச்சு மிஸ் போட்டு சொல்லி கொடுத்தேன். புரியுதுங்களா? இங்க இது என்ன, அது எழுபதுன்னு வச்சு பைத்தேழு எழுபது, அதுக்கப்புறம் அஞ்சு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு. இல்ல நம்பர்ல இருந்து எடுக்கணும்னா இங்க எடுக்கணும், ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு. புரியுதா? எண்கள்ல இருந்து, ஏன்னா ஒன்னு வரைக்கும் என்ன அது திங்கக்கிழமை. புரியுதா அடிக்கண்ண? வெரி குட்.